हेलो फ्रेंड्स वेलकम बैक टू सैंड्रास किचन இன்னைக்கு நம்ம கிச்சன்ல என்ன ரெசிபி பார்க்க போறோம் அப்படினா ஒரு டிஃபரண்ட் ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் நம்ம இப்ப செய்ய போறோம் மட்டன் கறி பூரி தான் இப்ப நம்ம செய்ய போறோம் மட்டன் மசாலா ரெடி பண்றதுக்கு தேவையான பொருட்கள் நான் இங்க வச்சிருக்கேன் ஒரு கப் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு சோம்பு இஞ்சி பூண்டு மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் மஞ்சள் உப்பு கொத்தமல்லி புதினா சின்ன சின்னதா நறுக்குனது ஒரு கப் தேங்காய் இப்போ இத வெச்சு தான் மட்டன் கறியை நம்ம மசாலா ரெடி பண்ண போறோம் மட்டன் கறி பூரி அப்படின்றதுனால நம்ம மைதா மாவுல பூரி செய்ய போறோம் ஒரு கப் மைதா எடுத்து நல்ல பூரி மாவு மாதிரி இது மாதிரி நம்ம பிசைஞ்சு வெச்சிட்டோம் இது 1/2 hourக்கு முன்னாடி நான் பிசைஞ்சு ஊற வெச்சிட்டேன் இப்போ நம்ம மட்டன் கறி மசாலா செய்யிறதுக்கு ஒரு அகலமான பாத்திரம் எடுத்தாச்சு அதுல எண்ணெய் எதுமே ஊத்தல ட்ரையா இருக்கு இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம அதல தேங்காவை நல்லா வதக்கிக்கலாம் நல்ல ஹை ஃப்ளேம் வெச்சுโกங்க நல்ல ட்ரையா வதங்கணும் நல்ல வதங்கனதுக்கு அப்புறம் நம்ம இப்போ இத எடுத்துறலாம் எடுத்து ஒரு ப்ளேட்ல நம்ம ஆற விட்டுறலாம் அதே panல 2 ஸ்பூன் எண்ணெய் ஊத்தி இருக்கேன் நிறைய எண்ணெய் ஊத்தவேனா 2 ஸ்பூன் எண்ணெய் போதும் எண்ணெய் நல்லா சூடா ஆன உடனே சோம்பு ஆட் பண்ணிக்கலாம் சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கணும் நம்ம ஒவ்வொரு பொருளையும் நம்ம இதல சேர்த்து வதக்கும்போது நல்லா ட்ரையா நல்லா வதக்கிக்கணும் இப்போ வெங்காயம் நல்லா வதங்கட்டும் பிரவுன் கலர் ஆகுற வரைக்கும் நம்ம வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு பாருங்க இந்த மாதிரி வெங்காயம் நல்லா வதங்கன உடனே நம்ம நறுக்கி வெச்சிருக்க இஞ்சி பூண்டு இந்த இஞ்சி பூண்டை நம்ம இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நம்ம நல்லா வதக்கிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கும்போது அதோட வாசனை நல்லா வெளியில வரும் அடுப்ப கொஞ்சம் ஹை ஃப்ளேம்ல வெச்சிட்டு பக்கத்திலே நின்னு நல்லா கை விடாம வதக்கிக்கோங்க இஞ்சி பூண்டு நல்லா வதங்கி நல்ல வாசனை நல்ல வெளியில வந்துருச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கோம்ல ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் அதை ஆட் பண்ணிக்கலாம் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க கறி போட்டதுக்கு அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இத நல்லா வதக்கிக்கலாம் இப்போ அடுப்ப சிம்ல வெச்சிடுங்க ஏனா மிளகாய் தூள் வந்து கரிஞ்சிடும் அடுப்ப சிம்ல வெச்சிட்டு கை விடாம நல்லா வதக்கிக்கோங்க மிளகாய் தூள் வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா இத வதக்கிக்கலாம் பாருங்க 100 கிராம் கொத்திக்கறி எடுத்தாச்சு இது நல்ல உப்பு மஞ்சள் தூள் போட்டு நல்ல க்ளீன் பண்ணி வெச்சாச்சு இப்போ இத மசாலால நான் இப்போ இத ஆட் பண்ண போறேன் நீங்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு நிறைய செய்யணும் அப்படினா எக்ஸ்ட்ரா கொத்திக்கறி நிறைய வாங்கிக்கோங்க அதுக்கேத்த மாதிரி மசாலா பொருளையும் நீங்க ஆட் பண்ணிட்டு செஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இந்த கறியை நம்ம வதக்கி வச்சிருக்கோம்ல வெங்காயம் மிளகாய் தூள் அதுல இப்போ நம்ம இத ஆட் பண்ணலாம் கேலாம் கொத்திக்கறி ரெடி வெச்சிருக்கோம்ல இப்போ நம்ம இத ஆட் பண்ணிக்கலாம் இப்போ கறிக்கு தேவையான அளவு உப்பை நம்ம கொஞ்சம் இதல ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம நல்லா இத வதக்கிக்கலாம் மசாலாவோட கறி நல்லா mix ஆகட்டும் நல்ல கறியை வதக்கிக்கோங்க ஆட்டு கறின்றதுனால நம்ம இப்போத பொறுமையா நல்லா வதங்கற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணனும் கறி நல்லா வேகட்டும் நம்ம வதக்குறதுலயே கறி நல்லா வேகணும் மூடி போட்டு வைக்கவேண்டாம் மூடி போட்டா தண்ணி விட்டுடும் கறியில இருந்து அதனால மூடி போடாம நீங்க இந்த மாதிரி ஓபன்ல வெச்சிட்டு நல்லா வதக்குங்க நம்ம இப்படி வதக்க வதக்க கறி இதுலயே நல்லா வெந்து சுருண்டுடும் அப்புறமா நம்ம தேங்காய் போட்டு நல்லா இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு வதக்கிட்டு அப்புறமா இத நம்ம ஆஃப் பண்ணிரலாம் இப்போ கறி நல்லா வதங்குது பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நம்ம வதக்கி வெச்சிருக்கோம்ல தேங்காய் அத நம்ம இப்போ இதல ஆட் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணிக்கணும் இப்போ கறி தேங்காய் இந்த மசாலா எல்லாம் இதல நல்லா வதங்கட்டும் தண்ணி ஆட் பண்ண கூடாது மூடி வைக்க கூடாது ஒரு 10 minutes இத மீடியம் फ्लेம்ல வெச்சிட்டு நல்லா வதக்கிக்கோங்க உப்பு டேஸ்ட் பார்த்துக்கோங்க இந்த சமயத்துல இது ரொம்ப ஃபேமஸ் ஆன ஒரு டிஷ் எங்க குடும்பத்துல இது ரொம்ப ஃபேமஸ் ஆன டிஷ் எங்க ஆச்சி நியூ இயருக்கு செய்யற பலகாரம் இது வீட்ல கண்டிப்பா நீங்களும் இந்த டிஷ் செஞ்சு பாருங்க உங்களுக்கும் பிடிக்கும்
என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் உங்க ஃபேமிலிஸ்க்கும் என்னோட ரெசிபீஸை ஷேர் பண்ணுங்க. இப்ப பாருங்க கறி நல்லா வதங்கிருச்சு, இது நல்லா குக்க ஆயிருச்சு, அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். பாருங்க இப்போ நம்ம ஸ்டஃபிங்கை உள்ள வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு கொஞ்சமா நம்ம வச்சுக்கலாம். இப்போ நம்ம இத மடக்கிக்கலாம். பாருங்க சோமாசாக்கு மடக்கும் போல அதே போலதான், கேப் இல்லாம நல்லா நம்ம இத ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிக்கணும். ஏன் அப்படின்னா கேப் இருந்ததுன்னா உள்ள வச்சிருக்க ஸ்டஃபிங் வெளியில வந்துடும். நீங்க மைதா மாவை தண்ணியில கரைச்சுலாம் நீங்க இதெல்லாம் செய்ய வேணாம். இப்போ நம்ம இதையும் மடக்கிக்கலாம். பாருங்க ஃபுல்லா நம்ம இதை ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ நம்ம எண்ணெயில போட்டு எடுத்துடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இந்த ஸ்டஃபிங் பூரி இருக்குல்ல, மசாலா மட்டன் கறி, அந்த பூரி ஸ்டஃபிங்கை நம்ம இதில் இப்போ போடலாம். மெதுவாக போடுங்க, உடனே கரண்டி போட்டு திருப்பி விட்டுறாதீங்க, அது வந்து குக் ஆகட்டும். ஓ நெக்ஸ்ட் ஒன் போட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம பொறிச்சு எடுத்தோம் அப்படின்னா நமக்கு சூப்பரான மட்டன் கறி பூரி ரெடி ஆகிடும். வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க, சூப்பரான டேஸ்டான மட்டன் கறி பூரி ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரெண்டும் மைதா மாவுலையும் செஞ்சது, அந்த மைதா மாவை யூஸ் பண்ணி செஞ்சது. இந்த ரெண்டும் பார்த்தீங்கன்னா கோதுமை மாவை வச்சு யூஸ் பண்ணி செஞ்சது. நீங்கள் மைதா மாவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம், கோதுமை மாவும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஸ்டஃபிங் உள்ள சூப்பராக இருக்கு பாருங்க. இங்கே எண்ணெயெல்லாம் நான் வந்து மோஸ்ட்லி ரொம்ப இழுக்காது, நான் சொன்ன மாதிரி நல்லா ஃபுல்லாக வதக்கிட்டு நீங்கள் குக் பண்ணிட்டு அப்புறமா ஸ்டஃப் பண்ணுங்க. இப்போ நான் சாப்பிட போறேன். டேஸ்டாக இருக்கு, உள்ளோட ஸ்டஃபிங் வந்து ரொம்ப ட்ரையாக தான் இருக்கு, ஆனால் வந்து நம்ம போட்டிருக்க தேங்காய் வெங்காயம் எல்லாமே நம்ம சாப்பிடும் போது ரொம்ப அந்த ஃப்ளேவர்ஸ்லாம் ரொம்ப அட்டகாசமாக இருக்கு. கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.